பிரதர், நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவிலையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் அவைலபிளாக தான் இருக்கும். அதன் மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்டில் வந்துட்டு உங்களோட நேம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். இந்த கமெண்ட் பண்ணவரோட பேர் வந்துட்டு என்னால் படிக்க முடியல, எனக்கு தெரிஞ்சு வந்து சவுந்தரா சுந்தரான்னு தெரில, சாரி பிரதர், கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை பண்ணுறதுக்கு வேலை கொஞ்சம் அதிகம், அதனால தான் இன்றைக்கி என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இதை நான் பார்க்கவே இல்லை, நான் பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்குது, நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுல வார்னிங் கொடுக்குதுன்னா தயவு செஞ்சு அதில் பேமெண்ட் பண்ணாதீங்க. அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் கேட்டு பாருங்கள், அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது ரொம்பவே சேஃபாக இருக்கும். மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அதன் மூலமா பண்ணுங்கள். இல்லை அந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருந்ததுன்னா அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பேமெண்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்டு எடுத்துக்கோங்க, வீடியோ ரெக்கார்டு எடுத்து பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டு வீடியோ கூட அதை பற்றி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். நர்மோ மீடியா, நீங்கள் வந்துட்டு பிரதர் அதாவது லிங்க் மூலிமா எனக்கு தெரிஞ்சு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா லிங்கில் பேமெண்ட் பண்ணால் அவங்க எப்படின்னா இதை வந்து பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. இது எதுவுமே வந்து கோஇன்சிடென்ட்டாக நடக்கிறதுல அவங்களுக்கு போகாமல் கண்டிப்பாக அந்த பணம் போயிருக்கும். நீங்கள் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த லிங்க்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சைபர் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா விஷயங்களை வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு டிப்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் அதன் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். தமிழ் காணொலி, பிரதர் நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் லோன் எடுக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து 18 ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க, எல்லாமே ஒரே லிங்க்கில் தான் அவங்க எல்லாமே நடத்திக்கிட்டு வராங்க. இதை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அதாவது மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிட்டு ஒரு சில நம்பருங்களை மட்டும் வச்சு பண்ணியிருப்பீங்க, உங்களோட கேலரிஸ் எல்லாமே டெலிட் பண்ணிகிட்ருப்பீங்க. மற்றபடி உங்களோட மொபைல் வந்துட்டு எந்த வித உங்கள் டேட்டாஸுமே எதுவுமே இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே உங்களோட டேட்டாஸ்க்கு மட்டும்தான். வளர்மதி சிஸ்டர், அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கும் இன்ஸ்டல் லோனுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் தாராளமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்களால முடிஞ்சது உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்லேயும் உங்களோட வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபோட்டோஸையும் மட்டும்தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களோட பேனு ஆதார் இதெல்லாம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தாராளமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோவிட் பின், பிரதர் அதாவது நீங்கள் 18,000 எடுத்திருக்கீங்க, ஆனால் எந்த அப்ளிகேஷன் என்ன இதுன்னு தெரில. பட் போலீஸ் கேஸு வந்துட்டு 100% வந்துட்டு உங்களுக்கு போலீஸ் கேஸுன்னு ஆகவே ஆகாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதாவது நீங்கள் மேக்ஸிமம் ரிஜிஸ்டரில் எடுத்திருந்தீங்கன்னா அதை செஞ்சு பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதனால் வந்துட்டு ஃப்யூச்சரில் நிறையா ப்ராப்ளங்கள் வந்து வர ஆரம்பிக்கும், உங்களோட சிவில் பாதிக்கும் நேரில் விசிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த வேறு லோன்லையுமே வந்துட்டு போலீஸ் கேஸ் ஆகாது, அது வந்து அடிதடி ஆனால் மேபி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஜித்குமார், அதாவது நீங்கள் எதை யாராக இருந்தாலும் சரிங்க, அதாவது இந்த லோனை பொறுத்தளவுக்கு என்னென்னா நீங்கள் எவ்வளோ தான் கதறி கதறி டைம் கேட்டாலும் இவங்க தரவே மாட்டாங்க. இவங்களோட மோட்டிவ் என்னென்னா உங்கள்கிட்ட வந்துட்டு ரீபேமெண்ட் வாங்குறதுலாம் கிடையாதுங்க, உங்களை மிரட்டி நிறையா பணம் வாங்குறதா இவங்களோட மோட்டிவே. இல்லை, இது நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதாவது இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது இல்லைன்னா அவங்க ஃபோட்டோவை வச்சு பக்கத்தில் வந்துட்டு நியூடாக இருக்க ஃபோட்டோ வந்து வச்சு அனுப்புறது, இந்த மிரட்டல் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இதை இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரூஃபாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க நிறையா டிப்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மேபி ஒரு வேளை அனுப்பிட்டாங்கன்னா என்னோடய மொபைல் வந்து ஹேக் ஆகிடுச்சு, யார் என்னை பற்றி வந்து மெசேஜ் வந்தாலும் நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்க, பிளாக் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லிவிடுங்க. கிஷோர் ப்ரோ, அதாவது படித்தேன் நான், ரொம்பவே பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த ஆனால் இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து ஒரே டீம் தான், இவங்க எல்லாருமே ஒரே ஆர்கனைசேஷன் தான் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து லவ் பண்ணுற மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, போங்க. ரொம்ப சூப்பர் ப்ரோ, அதாவது வந்துட்டு இது ஃபன்னியாக இருந்தாலும் ஜோக்ஸ் அபார்ட் அது ரொம்பவே முக்கியமான விஷயம் நீங்கள் கொடுத்துருக்கிறது. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாமே வருது. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் வந்துட்டு பேசி அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு மறுபடியும் வந்து அவங்களுக்கே திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி பேசினா நான் இதை வச்சு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு அவேர்னஸாக கூட இருக்கும். பட் ஓகே, நீங்கள் ரிஸ்க் எடுத்து இதை பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே நல்ல விஷயம் பிரதர். கண்டிப்பாக நான் இதை வந்துட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன் நான். சூப்பராக பண்ணியிருக்கீங்க, வெரி குட் பிரதர். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பிரதர், ஏன்னா இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் அவங்க வீடியோ கால்ஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வர சொல்லி அதெல்லாம் வச்சு அதை வேறு வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்களாம், அதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஏன்னா நான் அந்த வீடியோ மேக் பண்ணலாம், நாளைக்கு மேக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். நீங்களே இந்த கமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி பிரதர். கண்டிப்பாக நம்ம இது வீடியோ வந்து பண்ணலாம். நீங்கள் தயவு செஞ்சு அதில் போய் எதுவும் மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் வந்து உஷாராகவே இருங்க.